ஐயா ஆளுநர் ஆர் என் ரவியை நியமிச்சது யாரு? அவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் தானே. ஆர்எஸ்எஸ் அதனுடைய அதிகார அரசியல் அமைப்பான பாரதிய ஜனதாவால் நியமிக்கப்பட்டவர். இப்போ அது சார்ந்த சிந்தனைகள், அது சார்ந்த செயல்பாடுகள், அது சார்ந்த தலைவர்களை தான் அவங்க சந்திப்பாங்க. அது கூடாரமாக இருக்குதுன்னு இயக்க வேண்டியது என்ன இருக்குது? அப்படி தானே இயங்கும். அதை விட்டுற வேண்டியது ஆளுநர் தாராளமாக பேசலாம், தாராளமாக பேசலாம். இந்த நாட்டில் பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் பேச உரிமை உண்டு. ஆனால் உங்களுடைய அரசியல் அமைப்பு, நீங்கள் வச்சிருக்கிற இந்த யதார்த்த சூழல் அப்படி இருக்கு. ஆசிரியர் பேசக்கூடாது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் பேசக்கூடாது, யார் யார் கற்றறிந்து மேலே வர்றாங்களோ அவங்க வங்கி பணியாளர்கள் பேசக்கூடாது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் யார் கற்பிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்களோ நீ அரசியல் பேசாத, ஆனால் பள்ளிக்கூடமே போகாத, கையெழுத்து கூட போட தெரியாத, ஒன்றுமே தெரியாதவங்களாம் அரசியல் பேசணும், நாட்டு ஆளணும். இப்போது இத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவ்வளோ பேருக்கு மருத்துவக் கல்லூரி டீனு டாக்டர்ஸ் அரசு மருத்துவர்லாம் பேசக்கூடாது. இப்போ யார் பேசுறது? இதையெல்லாம் கட்டி நிர்வகிக்கிற ஒரு முதலமைச்சர், ஒன்றுமே தெரியாத முதலமைச்சர் அரசியல் பேசலாம், இது எப்படி? அதனால தான் இந்த அமைப்பு தப்புங்கிறோம். ஆசிரியர் பேசாமல் எப்படி அரசியல் பயிற்றுவிக்கப்படும்? எப்படி மாணவன் ஒரு அடுத்த தலைமுறைக்கு என்ன புரிதல் வரும்? என்ன புரிதல் வரும்? அங்குதானே கற்பிக்கணும் அரசியல். அரசியல் இல்லாத என்ன இருக்கு இந்த உலகத்தில்? அரசியல் ஒரு வாழ்வியல்ங்கிற கற்பிதம் எங்க இருக்கு? அறிவியல் புவியியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல், அது படிப்பிக்கப்படுதா? தேநீர் விடுதிகள், முடிதிருத்தகம், எல்லா கடையிலும் தயவு செய்து இங்கே அரசியல் பேசாதீங்கன்னு இருக்கு. என்னைக்கு இங்கே தயவு செய்து அரசியல் பேசுங்கன்னு தரமோ அன்னைக்கு தான் அந்த நாடு உருப்படும், வாழும், வளரும். அதனால ஏன் ஆளுநரை சந்திச்சு அரசியல் பேசக்கூடாது? பேசலாம், யாரையும் யாரையும் சந்திச்சு பேசலாம். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற புரட்சியாளர் லெலின். அரசியல்ங்கிற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாதுங்கிறது நான் சொல்லலை, அண்ணல் காந்தி சொல்கிறாங்க, மனிதனாகவே இருக்க முடியாது அவன் அப்படிங்கிற. அப்புறம் அதை பேசாமல் அதை விட்டுட்டு ஆளுநரை சந்திச்சு அரசியல் பேசுகிறாங்க, பேசட்டும். நாங்கள் போராடி இருக்கோம், அறிக்கை கொடுத்துருக்கோம், களத்துக்கே போயிருக்கோம். அந்த வழக்கில் பொய் வழக்கில் எங்கள் பிள்ளைகளும் உள்ளே இருக்கிறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, தங்கச்சி ஸ்ரீமதி இறந்து போயிட்டா, அதுக்கான நியாயமான காரணம், இறந்துட்டாங்கிறது உண்மை, எப்படி இருந்தாங்கிறது தான் நம்ம கேட்குறோம். அதில் எத்தனை சந்தேகங்களை எழுப்புகிறோம். பெற்றோர்களை விடுங்க, பெற்றோர்கள் அம்மா கதறதை விடுங்க, மற்றவங்களோட பொதுவான மக்கள் நம்ம கேட்குறோம். இவ்வளவு சந்தேகங்கள் இருக்குது, நீங்கள் அது குறித்து விசாரித்து நியாயமான ஒரு அறிக்கையை வெளியில் விட்டுருந்தா அமைதியாகிருக்கும். அதை விட்டுட்டு ஐபிஎஸ் பரீட்சை எழுதியிருக்கிறவன், ஐஏஎஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவன், மாணவர்கள், குடும்பத்தில் ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருந்தால் எல்லோரும் தூக்கி கொண்டு பார்க்குறீங்கள, தாய்மார்கள் கண்ணீரை தூக்கி போட்டு அடக்கி ஒடுக்கி தூக்கி வைக்கிறது என்னது இது? குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள், அது போராடுகிற எண்ணமே ஒரு தலைமுறைக்கு வரக்கூடாதுன்னு இந்த அதிகாரம் நினைக்கிது அப்படின்னு தானே என்ன தோணுது? இப்போ போராடலைன்னா அந்த பள்ளிக்கூட நிர்வாகிகள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குமா? அப்போ எது ஒன்றுமே போராடித்தான் பெறணுங்கிற அண்ணல் அம்பேத்கருடைய கூற்று உண்மையாகுதுல்ல, அந்த கூற்று உண்மையாகுதுல்ல. போராடலைன்னா நீங்கள் கவனம் செலுத்திருப்பீங்களா? நிர்வாகத்து மேலே எந்த தவறும் இல்லைன்னு சொன்ன நீங்கள் இப்போ நிர்வாகத்தில் இருந்தவங்க மேலே எப்படி நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ எப்படி குற்றவாளி ஆனாங்க? போராடுறதுக்கு முன்னாடி எடுத்திருந்தா போராட்டம் பிறந்திருக்காதுல்ல. போராட்டத்தை திணித்தது யாரு? அதிகாரம் தானே, ஆட்சியாளர்கள் தானே. அப்போ அது மாதிரி இத்தனை பேரும் கலவரத்தில் ஈடுபட்டாங்களா? அதுக்கு சாட்சி சான்றுகள் இருக்கா? இது அவசியமற்றது. அவர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கிறமே, ஒரு மாணவி போயிட்டா முடிஞ்சு, படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் வெளியில், அந்த பள்ளியில் இல்லை, வெளியில் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகளை தூக்கி கொண்டு உள்ள போட்டு குற்றவாளி ஆக்கி என்னது? ரஜினிகாந்த் அவர்கள் வந்து திசை திருப்பிடுவாங்க அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் நம்ம இப்படி 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 பார்க்குறோம். அந்த திசை திருப்ப முடியாதுன்னு மின்சார மசோதா வந்து எவ்வளவு பேராபத்தானதுன்னு தெரியும். இப்போ ஐயா ரஜினிகாந்த் வந்து வட இந்தியா அங்கே போய் டெல்லிக்கு போய் சில முக்கியமான தலைவரை சந்திச்சாங்க, ஆளுநரை சந்திச்சாங்கிறது ஒரு நாள் செய்தி, அவ்வளவுதான். ஆனால் இந்த மின்சார மசோதா நிறைவேற்றப்பட்டால் எவ்வளவு ஒரு பேராபத்து வரப்போகுதுங்கிறத அதை எப்படி மறக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் அவர் அதை திசை திருப்பிட்டே இருப்பாரா? அதையே நீங்கள் அவர் மேலே அப்படி ஒரு பழியை போடுவீங்க? அதையே அப்படி சொல்லி அவர் சந்திக்கணும்னு நினச்சே சந்தி மின்சார மசோதாவை நாங்கள் கொண்டு வர போகிறோம், நீங்கள் வாங்க, அப்படி ஒன்று ஒன்றுக்கும் போய் சந்திக்க சொல்கிறது இல்லையே அவர். அதனால் அவர் மேலே ஏன் நம்ம அதை போய் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கணும்? அவர் தோணியிருக்கும், சந்திச்சிருக்கலாம். அது அதை போய் அப்படி ஒரு இதை சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு வேலை என்ன? இது ஒவ்வொரு சட்டத்தையும் கொண்டு வரும்போது அவரை காட்டி திசை திருப்புறது அவர் வேலை. மின்சார மசோதா எவ்வளவு ஆபத்தானது? இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் 5G அலைக்கற்றைய அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுக்குறீங்க. இப்போது அரசு பிஎஸ்என்எல்னு கொண்டு வரும்போது
பழங்குடி மக்கள் வாழ்கிற காடுகள், விளை நிலங்களில் வேலை செய்கிற வேளாண் கூலி மக்கள் எல்லாருக்கும் அந்த அலை தொடர்பு கிடைச்சது. இப்போது அலைபேசி இல்லாத எந்த இயக்கமும் இல்லைங்க, செல்ஃபோன் டிரான்சாக்ஷனுக்கு வாண்டிங்க. இப்போ செல்ஃபோன் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு மயில் வந்து ஒப்பந்தம் பண்ணுமா, ஒரு தானி ஒப்பந்தம் பண்ண, ஒரு ஆட்டோ பிடிக்கணுமா, ஒரு கார் பிடிக்கணுமா, பணம் கட்டணுமா, எல்லாமே அலைபேசியும்போது அலைபேசி உற்பத்தி செய்கிற முதலாளிக்கானதான், மக்களுக்கானதான், அதில் உள்ளே போடுற சிம் கார்டை தயாரிக்கிறவனுக்கானதான், எனக்கானதான். அதை ஏன் இவ்வளவு கோடிக்கணக்கான மக்களின் அத்தியாவசிய பயன்பாட்டாக இருக்கிறத ஏன் அரசு நடத்தலை? நீ இப்போ தான் அவனுக்கு 4G கொடுக்குற பிஎஸ்என்எலுக்கு, நீ 5G முதலாளிகள் கொடுத்துட்ட. இப்போ 5G பயன்பாடு எப்படி இருக்கும், 4G பயன்பாடு, 5G பயன்பாடு தான் மக்கள் போவான். அப்போ யாருக்கு லாபம்? இப்போ இவன் அதானி அம்பானி வந்து புதுசாக கோபுரம் நட போகிறானா, இல்லை அரசு நட்டு வச்ச கோபுரத்தை அவன் பயன்படுத்திப்பான், குறைஞ்ச விலைக்கு எடுத்து கோடி கோடியாக அள்ளிட்டு போவான். அப்போ யாருக்கு வேலை செய்யறீங்க? அதை விடுங்க, அது தனியாருக்கு போயிடுச்சு. இப்போ இந்த மின்துறை, மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை உலகத்தில். இப்போ நீங்கள் மின்சாரத்தில் கார் கொண்டு வரீங்க, பைக் கொண்டு வரீங்க, அதெல்லாம் யாருக்கிட்ட போய் மின்சாரம் நீங்கள் பிடித்த அவன் உற்பத்தி செய்வானா, பிடித்த நிறுவனத்துக்கிட்ட போய் நீங்கள் வாங்கிக்கலாமா? ஒரு மாநில அரசு உற்பத்தி செய்துன்னு வச்சுக்கோங்க, அந்த மாநிலத்தின் அனுமதியை கேட்காம நான் யாருக்கு வேணுமோ நான் எடுத்து கொடுத்துருவேன். ஏன் மின்சாரத்தை நீ யாருக்கு வேணாலும் எடுத்து கொடுப்ப? அப்படி கர்நாடகாவில் இருக்க தண்ணியை அவர்கிட்ட கேட்காம எனக்கு எடுத்து கொடுப்பியா? இல்லை முல்லை பெரியாற்று தண்ணீரை வந்து கேட்காம எனக்கு எடுத்து கொடுப்பீங்களா? எப்படி இது எப்படி இருக்கு? அப்போது ஒரு அத்தியாவசிய பயன்பாடாக இருக்கிற மின்சாரத்தின் உற்பத்தியை, விநியோகத்தை முதலாளி கொடுக்கறது, அவர் என்ன விலை சொல்கிறாரோ அதுக்கு தான் நான் வாங்கணும். இன்றைக்கி வந்து 3 ரூபா இருக்கிறது, 30 ரூபா வரைக்கும் வந்தாலும் நான் கட்டித்தானே ஆகணும். அப்போ முதலாளியின் லாப தேவைக்கு தான் இது வேலை செய்யுது. எந்த முதலாளியும் ஒரு அடிப்படை கோட்பாடு, மக்கள் சேவைக்கு வரமாட்டான், லாப தேவைக்கு தான் முதலீடு செய்வான். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கொடியத்து, வீட்டுக்கு வீடு கொடியத்து, தேசப்பற்ற காட்டு, வீடு முதல் கொடு, வீடு கொடு. 75வது சுதந்திர தினத்தன்னைக்கு எல்லாருக்கும் வீடு இருக்கும் நீங்களே, முதல் அதை காட்டுங்க. நாட்டு பற்று எனக்கு வரணும்னா நாட்டுக்கு எம்மேல முதல்ல பற்று வேணும், அது இருக்கா? அது இருக்கா? அப்புறம் ஒரு துணியில் கொடியை ஏற்றிட்டா நாட்டு பற்று வந்துடுமா? நான் ஒன்று செய்கிறேன், நான் ஒன்று செய்கிறேன், 100 இடத்துல கொண்டு வச்சு கொண்டுவிடுறேன், கொண்டுட்டு தேசக்கொடியை பிடிச்சிட்டுறேன், நான் தேசப்பற்றாரண்ணா. லட்சக்கணக்கான கோடியை ஊழல் லஞ்சத்தில் சம்பாரித்து அந்த பண குவியல் மேலே ஒரு தேசக்கொடியை ஏற்றிட்டு நான் தேசிய கீதம் பாடி ஜெய் ஹிந்த் பாரத மாதாக்கு ஜெயின்னா தேசப்பட்டாருன்னு ஆயிடுவேனா? பைத்தியகரத்தனமா இல்லதெல்லாம், சின்னது கூடுமே இருக்கு, என்ன செய்யறது இல்லை. இதுதான் டைவர்ஷன். சாலையில் போகும்போது டேக் டைவர்ஷன் இருக்குல்ல, டேக் டைவர்ஷன், இதுதான் டைவர்ஷன். ரஜினிகாந்த் செஞ்சதல்ல, திடீர்னு என்ன உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் இல்லாத தேசப்பட்டு வருது? என்ன வருது தேசத்தில்? என்ன உங்கள் எங்களுக்கு இருக்குது? எல்லாத்தையும் வித்தாச்சு, கடைசியாக எல்ஐசி அதையும் வித்தாச்சு. அப்புறம் 1500 ஏக்கர், 4500 ஏக்கரில் ஏர்போர்ட்டு, உனக்கு ஃப்ளைட் இருக்கா? சொந்தமாக ஃப்ளைட் இருக்கா? எதுக்கு ஏர்போர்ட்டு? 4500 ஏக்கரில் கட்டினாலும் அதையும் அதானிக்கு தான் கொடுப்பியா, அம்பானிக்கு கொடுப்பீ? எல்லா ஏர்போர்ட்டும் ஏற்கனவே தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு, ப்ரைவேட்டைசேஷனும் ஆயிடுச்சு. இப்போ இந்த 4500 ஏக்கரில், 5000 ஏக்கரில், 10000 ஏக்கரில் கட்டினாலும் அதுவும் முதலாளிக்கு தான் போகும். அது கேட்டா டெவலப் அவர் கேட்டது, நீங்க முதல்ல கேட்டது அரசியல், யார் வேணாலும் பேசலாம். இந்த மண்ணில் அரசியலுக்கு வந்து அவர் சொல்றது, ஒரு கட்சி ஆரம்பிச்சு இயக்கத்தை நடத்தி தேர்தலில் நிக்கிறது மட்டும்தான் அரசியல் இல்லை, அரசியல் இல்லை. தன் உரிமைக்கு பேசுகிற ஒவ்வொருத்தனும் அரசியல்வாதி தான். 4 பேர் நிற்கும்போது கொஞ்சம் வழிவிடுங்க, நான் போகணும்னு பேசுகிற வார்த்தை, அந்த வார்த்தை அரசியல் தான். ஏப்பா அப்படி சத்தமாக பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது அரசியல் தான், அது எல்லாமே அரசியல் தான். அந்த உரிமை ரஜினிகாந்துக்கு இருக்கா இல்லையா? அது இருக்குல்ல. அதனால் கட்சியை ஆரம்பித்து, அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து, கொடியை வச்சு, சின்னத்தை வச்சு தேர்தலில் நிற்கிறதான் அரசியல்னு நீங்கள் கணக்கிடக்கூடாது, அப்படி கணக்கிடக்கூடாது. அரசியல் இந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? நீதிமன்றத்தில் நீதிபதிகளே, இவர் ஜனநாயகத்தின் காவலர், இவரை ஏன் நீங்கள் விமர்சிக்க அப்படின் விமர்சிக்க கூடாது? அவரையும் அதெல்லாம் பேசுறாரு, அதையும் பேசுறாரு. அப்ப நீங்க ஆளுநர் மாளிகைக்குள்ள ஆளுநரை நியமித்தது, அரசியல் நடத்தி அரசியல் கட்சி, அந்த கட்சியை மக்கள் தேர்வு செய்து அதிகாரத்துக்கு வந்தவர்களால் நியமிக்கப்படுறாரு போது, இதுல இவ்வளவு பயணத்துல அரசியல் இருக்கா இல்லையா? அப்பயே அவர் மாளிகைக்குள்ள அரசியல் பேசக்கூடாது? ரஜினி ஒரு காலத்துல அரசியலுக்கு வருகிறார் அப்படின்னு சொல்றப்ப உங்களுடைய கருத்து மிக முக்கியமா, அவர் அரசியலை விட்டு போறதுக்கு நீங்க அவரை கடுமையான விமர்சனம் வச்சுங்க போயிட்டாரு. இப்ப
பேசுறது வேற. இப்போ ஐயா பெரியார் அவர்கள் வந்து சமூக இயக்கமாக இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சார். இப்போ ஐயா ரஜினிகாந்த் வந்து சமூக இயக்கமாக இருந்து இந்த மண் என்னை வாழ வச்சுட்டு நான் அவங்களுக்கு இருந்த ஒரு அமைப்பாக இருந்து சேவை செய்யுங்கிறது பிரச்சனை இல்லை. அவர் அதிகாரத்துக்கு வந்து எங்களை ஆளணும்னு நினைக்கிறது போது என் நிலம் சாராதவன் இனம் சாராதவன் ஆளும்போது நான் அடிமையாயிருவேன். அதை பல தலைமுறைகளாக விட்டு கொடுத்துட்டதுனால நாங்கள் அதை கிளர்ந்துலேருந்து வேண்டாம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் போய் ஆந்திராவிலையோ மகாராஷ்டிராவிலையோ கேரளாவிலையோ நான் முதல்வராகணும்னு ஆசைப்படுவது எப்படிப்பட்டது தன்மைன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறோம். ஆனால் அரசியலே அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லலை. அரசியல் ஒவ்வொரு மனிதனின் சுவாசம் போன்றது, உயிர் மூச்சு போன்றது. அதை போய் ஏன் நீங்கள் பேசக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீண்ட நாட்களாக தமிழ் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் உணர்வாளர்களுக்குமாக தொடர்ச்சியாக களத்தில் இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளாக நீங்கள் போய் ஆளுநரை சந்திச்சு அரசியல் பேசல, என்னை தேர்வு பண்ணது ஆளுநர் இல்ல, என்னை தேர்வு பண்ணது என் மக்கள். என் மக்களை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கவே முடியாத போது என் மக்கள்கிட்ட பேசாம அவரை போய் சந்திச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ கையெழுத்து போட்டா போடு, ஆறு பேர் விடுதலையில போடல என்னப்போ? நான் கதவை திறக்கிறேன், ஆறு பேரை விடுதலை செய்யறேன், வழக்கை என் மேல போடு. அவர் சட்டத்தை மீறிட்டாரு, அத்தி மீறிட்டாரு, ஆட்சி கட்டுப்பாட்டில் இல்லை, என் மேலே வழக்கு போடு, இந்த வழக்கு முடிஞ்சு இந்த வழக்கை பார்த்து போகிறோம், தட்ஸ் ஆல், அவ்வளோதானே. அதில் வந்து அது அவருடைய கருத்து, அவருடைய முடிவு. என்னையே கேளுங்க, நான் பார்க்க மாட்டேன், அவ்வளோதானே. எனக்கு அவரோட அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை, என் மக்கள்கிட்ட பேச வேண்டியதான் அவசியம், அதான் தேவைப்படுது. ஆளுநர்கிட்ட போய் அவசியம், அவர் எனக்கு ஓட்டு போட போகிறாரா, அவர் எனக்கு வாக்கு செலுத்த போகிறாரா? ஒன்றும் இல்லை. என்னை எனக்கு வாக்கு செலுத்தி வலிமை தர வேண்டியது என் மக்கள். மக்கள்கிட்ட பேசுறதுக்கே கோடி செய்திருக்கு, ஆளுநர்கிட்ட போய் அரசியல் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னோட அரசியலுக்கும் அவருக்கும் நிறைய தூரம் இருக்குது.